கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் பாவணி அதிவேக ஈநுழை முக்கிய பாகங்களை நிறுவும் பணி பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. தெலுங்கானா மாநில நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்துள்ளார். அப்போது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல் நிகழ்ச்சியாக கல்பாக்கம் சென்ற பிரதமர் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாவணி ஈநுழையை பார்வையிட்டார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்தபோது அவருக்கு வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த பிரதமருக்கு மாநில பாஜக சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது எப்போதும் தமக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக கூறினார். தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக கடந்த 10 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி வழங்கியிருப்பதாக அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவோ வாக்களிக்கவோ பணம் பெறும் உறுப்பினர்கள் வழக்கின் விசாரணையில் இருந்து தப்ப முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இன்று இந்த தீர்ப்பை வழங்கியது. அதில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பணம் பெறுவது குற்றம் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். லஞ்சம் பெறுவது பொது வாழ்க்கையில் நேர்மையை சீர்குலைக்கும் செயல் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரத்தில் உறுப்பினர்களுக்கு விலக்கு அளித்து கடந்த 1998 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வால் அளிக்கப்பட்ட தீர்ப்பு முரணாக இருப்பதாகவும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் லஞ்சம் பெற்றால் விசாரணையில் இருந்து தப்ப முடியாது எனவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தி மத்திய பிரதேச மாநிலம் குணா நகரில் இன்று தமது பாரத ஒற்றுமை யாத்திரை மேற்கொண்டார். நாடு முழுவதும் மக்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அவர் இந்த ஒற்றுமை யாத்திரையை நடத்தி வருகிறார். இந்த யாத்திரை இப்போது 2ஆம் கட்டத்தை எட்டியுள்ளது. அந்த வரிசையில் இன்று மத்திய பிரதேசத்தின் குணா நகரில் ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொண்டார். அப்போது கூடியிருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தேச நலனுக்காக காங்கிரஸ் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை நினைவு கூர்ந்தார். சிதம்பரம் நடராஜர் கோவில் 4 கோபுரங்கள் அமைந்துள்ள பகுதியில் அனுமதியின்றி சில கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விதிமீறல் நடந்துள்ளதாக தமிழக அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோவிலின் 4 கோபுரங்கள் அமைந்துள்ள பகுதியில் உரிய அனுமதியின்றி நந்தவனங்கள் அமைக்கப்படுவதாகவும் கோவிலின் முதல் மற்றும் 2 பிரகாரங்களில் அனுமதியின்றி அறைகள் கட்டப்படுவதாகவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த குற்றச்சாட்டு குறித்து ஆய்வு மேற்கொள்ள அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் சில கட்டுமான பணிகள் உரிய அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்துள்ளது. புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோர்க்கும் இஸ்லாமியர்களுக்கு நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்கு ஏதுவாக பள்ளிவாசல்களுக்கு மொத்த அனுமதியின் கீழ் பச்சரிசி வழங்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி நோன்பு கடைபிடிக்கும் நாட்களில் மட்டும் பச்சரிசி வழங்கப்பட உள்ளது. சுமார் 7000 மெட்ரிக் டன் அரிசி மொத்த அனுமதியின் மூலம் பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்படும் என்றும் இதனால் அரசுக்கு 26,81,53,000 ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி மகளிர் ஆரோக்கியம் தொடர்பான 2 நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை MOP வைஷ்ணவ் கல்லூரியில் தொடங்கியது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு தொடர்பாக அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்ட மேயர் பிரியா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பெண்கள் மத்தியில் ஆரோக்கியத்தை வலியுறுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவொற்றியூர் பகுதியில் மத்திய அரசின் கேந்திர வித்யாலயா பள்ளி கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி தெரிவித்துள்ளார். திருவொற்றியூரில் ராமநாதபுரம் கார்கில் நகர் பகுதியில் சமுதாய நலக்கூடம் மற்றும் பல்நோக்கு கட்டிடம் அமைக்கும் பணிக்கு கலாநிதி வீராசாமி இன்று அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடசென்னை பகுதிகளில் மக்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் சாதனைகளை பொறுத்துக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மலிவு அரசியலில் ஈடுபடுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதை எதிர்க்கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என விமர்சித்தார். திமுக கூட்டணி வலுவானதாக உள்ளதென்றும் கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சித்தவர்களின் எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்றும் தெரிவித்தார்.
வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ஆகியவற்றின் மூலம் காங்கிரஸ் கட்சியினருக்கு நெருக்கடி தர பாஜக முயல்வதாக அகில இந்திய மகிளா காங்கிரஸ் தலைவர் அல்கா லம்பா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் மகளிரணி சார்பில் சர்வதேச பெண்கள் தின நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திக்கும் என்று தெரிவித்தார். சண்டிகர் துணை மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் குல்ஜித் சிங் சந்து வெற்றி பெற்றுள்ளார். துணை மேயர் தேர்தலில் மொத்தம் 36 வாக்குகள் பதிவான நிலையில் குல்ஜித் சிங் 19 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் 16 வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். தேர்தலில் பதிவான வாக்குகளில் ஒரு வாக்கு செல்லாதது என அறிவிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 3,19,00,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்களின் அடிப்படை தேவைகளை தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் நிறைவேற்றி தருவதாக கூறினார். தருமபுரி மாவட்டம் சோகத்தூர் சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் தருமபுரி, சேலம், புதுக்கோட்டை, மதுரை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 600 மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. 300 மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்று வீரத்துடன் காளைகளை அடக்கினர். ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.